ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் பிஸ்கட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் உள்ள கபடி ஃபேன்ஸ் எல்லாருக்கிட்டையும் பிரபஞ்சன் அப்புறம் அஜித் குமார் அப்படின்னு சொன்னோன்னா அவங்கள பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிரபஞ்சனோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் வாங்க. பிரபஞ்சனோட பிகேஎல் ஜேர்னி எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ப்ரோ கபடி லீக் சீசன் 2 இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு. ப்ரோ கபடி லீக் சீசன் 2 யூமும்பா டீமுக்கு செலக்ட் ஆகி யூமும்பா டீமுக்காக விளையாடிட்டு இருந்தார். ஆனால் சீசன் 2 அவரால் மொத்தமே 4 மேட்ச் மட்டும்தான் விளையாட முடிஞ்சுது. அதுவும் ஸ்டார்டிங் 7 இல்ல சப்ஸ்டியூட்டாக தான் விளையாட முடிஞ்சுது. 4 மேட்ச்சில் 7 ரெட் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார். அப்போ அவர் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி பெஞ்ச்லேயே தான் இருப்பார். அவரோட டீமில் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத இவரை ஸ்டார்டிங் 7 விளையாட அலோவ் பண்ண மாட்டாங்க. தன்னோட திறமையை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா ஸ்டார்டிங் 7 எப்போ விளையாடுவோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார். சரி, இந்த சீசனில் தான் அந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கல, அடுத்த சீசனில் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தார். ஆனால் அடுத்த சீசனும் அதே மாதிரியே இருந்தது. 4 மேட்ச் விளையாடி அதில் 2 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. சீசன் 4 தெலுங்கு டைட்டன்ஸ் டீமில் ஜாயின் பண்ணார். 11 மேட்சஸில் 12 ரேட் பாயிண்ட்ஸ் எடுத்தார். அவர் மோஸ்ட்லி சப்ஸ்டியூட்டாக தான் இருப்பார். டூ ஆர் டே சுச்சுவேஷனில் உள்ளே வருவார். டூ ஆர் டே சுச்சுவேஷனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயராகவும் இருந்தார். சீசன் 5 வரைக்கும் மறக்க முடியாத சீசன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா தமிழ் தலைவாசோட டெபியூட் சீசனான ப்ரோ கபடி லீக் சீசன் 5 தமிழ் தலைவாஸ் டீமுக்காக விளையாடினார் பிரபஞ்சன். அஜித் அவரோட கேப்டன்சியில் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக செகண்டரி ரைடராக இருந்தார். இவ்வளோ நாளாக எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரோ அது அவருக்கு கிடைச்சது. சீசன் 5 ஸ்டார்டிங் 7 விளையாடுறதுக்கான வாய்ப்பு. அந்த சீசனில் 22 மேட்சஸில் 123 ரைட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணார். தமிழ்நாட்டு மக்களுக்கு இவரோட முகம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிது. டாப் ரைடர்ஸ் வரிசையில் இவரும் இருந்தார். டூ ஆர் டே ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணார். டூ ஆர் டே ரைட்ஸில் 34 ரைட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணார் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக. சீசன் 5 இவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து சீசன் 6 இவர் ஆக்ஷனில் எடுக்கிறதுக்கு பல டீம்ஸ் போட்டி போட்டாங்க. ப்ரோ கபடி லீக் சீசன் 6 குஜராத் ஜிஎன்ஸ் இவரை 38 லேக்ஸ்க்கு பிக் பண்ணாங்க. அந்த சீசன் குஜராத் ஜிஎன்ஸ் டீமோட வைஸ் கேப்டனாக இருந்து அவரோட சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்னால 22 மேட்சஸில் 122 ரேட் பாயிண்ட்ஸ் எடுத்தார். சச்சின் தென்வார்க்கு அப்புறம் அந்த சீசனில் குஜராத் டீமுக்காக செகண்ட் ஹையஸ்ட் ரேட் பாயிண்ட் ஸ்கோரராக இருந்தார். ப்ரோ கபடி லீக் சீசன் 7 ஸ்டார்டிங்க்கு முன்னாடி பிரபஞ்சன் திரும்பவும் ப்ரோ கபடி லீக் ஆக்ஷன் லிஸ்ட்டில் இருந்தார். அதுவும் சும்மா இல்லை, பெஸ்ட் ப்ரைஸ் அமௌண்டான 20 லேக்ஸ் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் இருந்தார். பிரபஞ்சனோட ஃபர்ஸ்ட் டீமான யூமும்பா டீமோட காம்படிஷன் பண்ணி பெங்கால் வாரியர்ஸ் இவரை 55.5 லேக்ஸ்க்கு எடுத்தாங்க. அப்போ மனிந்தர் சிங், சுபேஷ் ஹெக்டே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் டீமில் இருந்தும் அவங்க கூட ஸ்டார்டிங் 7 விளையாடினார். இப்போது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேறு எங்கே போயிட்டு பிரபஞ்சன் அப்படின்னு சொன்னாலும் கபடி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவருக்கும் தனி ஃபேன் பேஸே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தன்னோட டெபிட் சீசனில் டீமில் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் அதிகமாக இருந்தும் அவங்க கூட ஸ்டார்டிங் 7 விளையாடின அஜித் குமார் பற்றி தான். மற்ற பிளேயர்ஸ் மாதிரி இவருக்கும் ஸ்டார்டிங்கில் வாய்ப்பு கிடைக்காம தான் இருந்தது. ஆனால் தமிழ் தலைவாஸ் டீம் கோச் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு. அஜித் ஆகூர், ராகுல் சௌத்ரி மாதிரி ஸ்டார் ரைடர்ஸ் இருக்கும்போது இவரும் அந்த இடத்துல ஒரு ரைடராக ஜொலிச்சார். டீம் வின் பண்ணுறதுக்கு இவரும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். இவரோட ஆட்டம் அட்டகாசமாக இருந்தது. 19 மேட்சஸில் 271 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்தார். எல்லாரும் தூக்கி கொண்டாட ஆரம்பித்தாங்க. தன்னோட அறிமுக சீசனில் இந்த அளவுக்கு விளையாடுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கலை. அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது டெபிட் சீசனில் விளையாடுற மாதிரியே இல்லை, அந்த அளவுக்கு விளையாடினார். இவங்க ரெண்டு பேரில் யார் பெஸ்ட் ரைடர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்தோ இல்லை வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.